வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் விண்ணெக்ஸ்கிளாஸ் ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக வணக்கங்கள். சென்னை உயர்நீதிமன்ற தேர்விற்கு தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் தமிழக அரசின் திருமண நிதியுதவி திட்டங்கள் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். தமிழக அரசுடைய திருமண நிதி உதவி திட்டங்கள் வந்து பல்வேறு வகையில் இருக்குது. இந்த திட்டங்கள்லாம் நடைமுறைப்படுத்துறது யார் அப்படின்னா, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை தான் வந்து இந்த திட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க. இப்போது இந்த திருமண நிதியுதவி திட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதனுடைய நோக்கங்கள் என்னவாக இருக்குன்னா, பெண் கல்வியை வந்து உறுதி செய்தல், குழந்தை திருமணத்தை வந்து தடுத்தல், விதவை மறுமணம் மற்றும் கலப்பு திருமணங்களை வந்து ஊக்குவித்தல் தான் இதனுடைய நோக்கங்களாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய திட்டம் என்னென்னா, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் நினைவு கலப்பு திருமண நிதியுதவி திட்டம். ஃபஸ்ட்டு எல்லா திட்டங்களுக்கும் காமனானது என்ன அப்படின்னா, இப்போ கல்வி தகுதியின் அடிப்படையில் வந்துட்டு டிகிரி முடித்தவங்களுக்கு ஒரு வகையான நிதியுதவியாகவும், அதை விட கம்மியான பள்ளி படிப்போ இல்லை கல்வி தகுதியோ இல்லாமல் இருக்கவங்களுக்கு ஒரு வகையான நிதியுதவியும் கொடுக்கப்படுது. எல்லா திட்டங்களுக்கும் காமனானது அதுதான். இப்போ ஒவ்வொரு திட்டங்களும் வந்து எந்த ஆண்டு ஆரம்பித்தாங்க, அதற்கான நோக்கம் என்ன, அதன் பயன்பெறுபவர் யார் அப்படின்றதான் என் முக்கியம். இப்போ இதிலிருந்து எல்லாமே முக்கியமான, இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் வரும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம், திட்டத்துக்குள்ளே போகலாம். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் நினைவு கலப்பு திருமண நிதியுதவி திட்டம் இது எப்போ தொடங்கியிருக்காங்க அப்படின்னா, 1968 தொடங்கியிருக்காங்க. இப்போ இது பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், இந்த திட்டம் எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க, கலப்பு திருமணங்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமாக வந்து ஜாதி மத வேறுபாட்டை வந்து நீக்குவதற்காகவும், தீண்டாமை கொடுமையை வந்து ஒழிப்பதற்காகவும் தான் வந்து இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதற்கான வயது வரம்பு அப்படின்னு பார்த்தோன்னா, பெண்கள் வந்து அதாவது அந்த மணமகள் வந்து 18 வயதாகவும் மணமகன் வந்து 21 வயதாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வருமான வரம்பு அப்படின்றது வந்து கிடையாது. இதனுடைய திட்டம் வந்து 2 வகையில் இருக்குது. 10ஆம் வகுப்பு படித்தவர்களுக்கு ஒரு வகையாகவும், டிகிரி முடித்தவர்களுக்கு ஒரு வகையாகவும் கொடுக்கப்பட்டது. இதே அந்த 10ஆம் வகுப்பு முடித்தவர்கள் இருக்காங்க இல்லையா, அதில் வந்துட்டு இப்போ எஸ்டி சமூகத்தினா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 5ஆம் வகுப்பு அப்படின்றத வரையறை வந்து வச்சுருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 25,000 ப்ளஸ் ஒரு சவரன் தங்க ஆபரணம் வந்து கொடுக்குறாங்க. இதே வந்து டிகிரி முடித்தவங்களுக்கு அப்படின்னா 50,000 ப்ளஸ் ஒரு சவரன் தங்க ஆபரணம் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து அந்த 25,000 அப்படிங்கிறது வந்துட்டு மின்னணு பரிமாற்றம் மூலமாக 15,000 ஆகவும், சேமிப்பு பத்திரத்தின் மூலமாக 10,000 ஆகவும் பிரித்து கொடுக்கப்படுது. அதே போல் அந்த 50,000 அப்படிங்கிறது மின்னணு பரிமாற்றம் மூலயமா 30,000 ஆகவும், சேமிப்பு பத்திரத்தின் மூலமாக 20,000 ஆகவும் கொடுக்கப்பட்டது. இதே போல் எல்லா திட்டங்களிலையும் வரும். இப்போ இந்த திருமண நிதியுதவி திட்டம் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து நம்ம அப்ளை செய்யணும் அப்படின்னா, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் இந்த திருமண நிதியுதவி திட்டத்துக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நம்ம எப்போ அப்ளை பண்ணணும்னா, திருமணம் முடிந்து 2 வருடங்களுக்குள்ளார வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதனால் பயன்பெறுறவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா, எஸ்சி எஸ்டி சமூகத்தினர் வந்துட்டு மற்ற சமூகத்தினரை திருமணம் செய்திருந்தாங்க அப்படின்னா, அப்படி இல்லையா முற்பட்ட வகுப்பினர் வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரை திருமணம் செய்திருந்தாங்க அப்படின்னா இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெறுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது அவ்வளோதாங்க. அடுத்து வந்து டாக்டர் தர்மாம்மாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண நிதி உதவி திட்டம். இப்போது இந்த திட்டம் வந்து எப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, 1975 வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, விதவை மறுமணத்தை வந்து ஊக்குவிக்கணும், விதவைகளுக்கு புதுவாழ்வு அளிக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கமாக இருந்திருக்கு. இதற்கான வயது வரம்பு வந்து பெண்கள் வந்து 20 வயது ஆயிருக்கணும். இதே ஆண்களாக அப்படின்னா 40 வயதிற்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இதுலேயும் வந்து வருமான வரம்பும் கிடையாது. இதையும் அதே போல் திட்டம் 1, திட்டம் 2 இருக்குது. திட்டம் 1 அப்படிங்கிறது எந்தவித கல்வி தகுதியும் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து 25,000 ப்ளஸ் ஒரு சவரன் தங்க ஆபரணமும். இப்போ ஒரு சவரன்னா என்னங்க, 8 கிராம் அப்படின்றது நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதுவும் கேட்டாலும் கேட்பாங்க. அதே போல் திட்டம் 2 அப்படிங்கிறது வந்து டிகிரி முடித்தவங்களுக்கு, பட்டப்படிப்பு அல்லது பட்டய படிப்பு முடித்தவங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க, அதே போல் 50,000 ப்ளஸ் ஒரு சவரன் தங்க ஆபரணம் வந்து கொடுக்குறாங்க. இதற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அளவு அப்படின்னு பார்த்தோன்னா, திருமணம் முடிந்து 6 மாதத்திற்குள்ளார நம்ம விண்ணப்பம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அடுத்து வந்து பார்க்கக்கூடிய திட்டம் வந்து ஈவேரா மணியம்மையார் நினைவு விதவை மகள் திருமண நிதியுதவி திட்டம். இந்த திட்டம் வந்து 1982 கொண்டு வந்திருக்காங்க. இப்போது இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது விதவை தாய்மார்கள்
இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மகள்களுடைய திருமணத்திற்காக இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதற்கான வயது வரம்பும் பார்த்தோன்னா மணமகள் வந்து 18 வயதாகவும் மணமகன் வந்து 21 வயதாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா வருமான வரம்பு கொடுத்துருக்காங்க, ஆண்டுக்கு 72,000 இருக்கணும்னு சொல்கிறாங்க. இதே போல் திட்டம் 1 திட்டம் 2 இருக்குது, எந்தவித கல்வி தகுதியும் இல்லை அப்படின்னா 25,000 ப்ளஸ் 1 சவரன் தங்க ஆபரணம், டிகிரி முடிச்சிருந்தாங்க அப்படின்னா 50,000 ப்ளஸ் 1 சவரன் தங்க ஆபரணம். இதன் மூலியமாக பயன்பெறுறவங்க யாரு அப்படின்னு பார்த்தோன்னா அந்த மணப்பெண்ணினுடைய தாயிடம் கொடுப்பாங்க. அப்படி இல்லையா, அந்த மணப்பெண்ணினுடைய தாய் இல்லை அப்படின்னா அந்த மணமகள் பெயர்லே வந்து டெபாசிட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கான விண்ணப்பிப்பதற்கான கால அளவு அப்படின்னு பார்த்தோன்னா திருமணத்திற்கு 40 நாட்களுக்கு முன்னாடியே நாம் விண்ணப்பிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய திட்டம் வந்து அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற மகள் திருமண நிதியுதவி திட்டம். இதன் தொடக்கம் எப்போ அப்படின்னா 1985 வந்து தொடங்கியிருக்காங்க. இதற்கான நோக்கம் வந்து இப்போ ஆதரவற்ற பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பொருளாதார நோக்கில் நம்ம ஏதாவது உதவி செய்யணும் அப்படிங்கிறதன் அடிப்படையில் தான் இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதற்கான வயது வரம்பு பெண்களுக்கு வந்து 18 வயதாகவும் ஆண்களுக்கு வந்து 21 வயதாகவும் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. இதற்கான வருமான வரம்பு அதே திட்டத்தின் போலவே இதிலையும் ஆண்டுக்கு 72,000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் இதுலேயும் திட்டம் 1 திட்டம் 2 திட்டம் 1 அப்படிங்கிறது எந்தவித கல்வி தகுதியும் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு 25,000 ப்ளஸ் 1 சவரன் தங்க ஆபரணமாகவும், திட்டம் 2 அடிப்படையில் என்ன கொடுக்குறாங்க, டிகிரி முடிச்சிருந்தாங்க அப்படின்னா 50,000 ப்ளஸ் 1 சவரன் தங்க ஆபரணமும் கொடுக்கப்படுது. இதனால் பயன்பெறுறவங்க யார் அப்படின்னா தாய் தந்தை இல்லாத ஆதரவற்ற பெண்களுக்கு வந்து இதன் மூலிமா பயன்பெறுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அளவு அப்படின்னு பார்த்தோன்னா திருமணத்திற்கு 40 நாட்களுக்கு முன்னாடியே நம்ம விண்ணப்பம் செய்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அடுத்த பார்க்கக்கூடிய திட்டம் தான் வந்து மிகவும் முக்கியமான திட்டம், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம். இப்போ சொல்கிறாங்க இல்லையா புதுமை பெண் திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த திட்டம் தான் இது. இது ஆனால் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 1989 கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இதை வந்து 2022 தான் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டமாக வந்துட்டு பேர் மாற்றம் செஞ்சிருக்காங்க. இப்போது இந்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய குடும்பங்களை சார்ந்த பெண்களுக்கு உயர்கல்வியை உறுதி செய்தல். அது மட்டும் இல்லாமல் பெண்கள் மாணவிகளுடைய உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தை வந்து அதிகப்படுத்தணும், அதற்காக தான் இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதனுடைய அம்சங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது இந்த திட்டத்தினுடைய பயனடைகிறாங்க இல்லையா அவங்க வந்து என்ன விதமான தகுதி பெற்றிருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா 6 முதல் 12 வரை அவங்க வந்து அரசு பள்ளியில் வந்து படித்திருக்கக்கூடிய மாணவியாக இருக்கணும், அவங்களுக்கு மாதந்தோறும் நேரடியாக அவங்களுடைய பேர்லேயே அவங்களுடைய வங்கி கணக்கிலேயே 1,000 ரூபாய் டெபாசிட் செய்யப்படும் அப்படின்றதான் இதனுடைய முக்கிய நோக்கமாக இருந்திருக்கு. அவ்வளோதாங்க திருமண நிதியுதவி திட்டங்கள். இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சனாவது வரும். அனைவருக்கும் நன்றி.